வெல்கம் டு ட்ரீம்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருக்கல் கணக்குகளுக்கு எவ்வளோ சுலபமாக ஆன்சர் கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து 2 டிஜிட் நம்பராக இருந்தாலும் சரி, அல்லது 3 டிஜிட் நம்பராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து எப்படி அதுக்கு ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 செகண்ட் போதும் இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்கள் குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. இந்த முறை அவங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 12 நம்பர் இருக்குது, அதை 13 பெருக்கிறாங்க. சரிங்களா, இதை எப்படி பெருக்கலாம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும், 12 எடுத்துக்கிறேன். சரிங்களா, அந்த 12 ஃபஸ்ட்டு 1 இருக்குது இல்லையா, அந்த 1 ஒரு லைனும், அதே மாதிரி 2 இருக்குது, அந்த 2 ரெண்டு லைன் போட்டுக்கிறோம். சரிங்களா, இதை வச்சு தான் நம்ம கணக்கு போட போகிறோம். அடுத்து 13 இருக்குது, 13 ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அந்த 1 ஒரு லைனும், அடுத்து 3 இருக்குது, 3 லைன் போடணும். சரிங்களா, இப்போ இதை வச்சு எப்படி நம்ம கணக்கு போட போகிறோம் அப்படின்னா, ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு. சரிங்களா, இதை ஒரு பார்ட்டாகவும் இதை ஒரு பார்ட்டாகவும் பிரிச்சுக்கோங்க. இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னா, கோடுகள் வந்து எந்தெந்த இடத்துல வெட்டுதுன்னு பாருங்கள். இது 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட்டு வந்து 6, இந்த வேல்யூ மட்டும் பாருங்கள், 6 வந்திருக்கு. அடுத்து வந்து சென்ட்ரலில் இருக்கிற வேல்யூ பார்க்கணும். சென்ட்ரலில் இருக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறப்ப, இந்த பாயிண்ட்ஸையும் இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ 1, 2, 3, 4, 5 எத்தனை இருக்குது அப்படின்னா, 5 இருக்குது, ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வரணும், இந்த பாயிண்ட்டில் 1 தான் இருக்குது, 1. ஓகேங்களா, இப்போ 156 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இப்போ இதை பெருக்கி போட்டோம் அப்படின்னா, 3, 2, 6, 1, 3, 3, மறுபடியும் 1, 2, 1, 1. சரிங்களா, இப்போ ஆன்சர் 6, 5, 1 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சராக கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம இப்படி லைனிங் மெத்தடில் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா, இப்போ இதுக்கு இன்னொரு கணக்கு பார்க்கலாம், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ அடுத்தது வந்து பாருங்கள், 23 x 32 சொல்லிட்டு ஒரு நம்பரை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து இதை பெருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 2 இருக்குது. சரிங்களா, அதுக்கு 2 லைன் போடணும். அடுத்து 3 இருக்குது, 3 லைன் போடணும். அடுத்து பாருங்கள், மறுபடியும் 3 இருக்குது, 3 லைன் போடணும். அடுத்து 2 இருக்குது, 2 லைன் போடணும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து இதை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா, 1, 2, 3, 4, 5, 6 6 இருக்குது. சரிங்களா, இப்போ அடுத்து இந்த வேல்யூவையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும், கூட்டல். சரிங்களா, 1, 2, 3, 4, அதே மாதிரி இங்கே எத்தனை இருக்குது, 4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ப்ளஸ் 9 இருக்குது. சரிங்களா, இது 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, 13. சரிங்களா, 13 3 மட்டும் நம்ம இங்கே போட்டுக்கலாம், மீதி 1 வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறோம். சரிங்களா, இப்போ இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு ஆட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6 6 இருக்கா, இப்போ 6 இந்த 1 ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 7 சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா, 736. ஓகேங்களா, இப்போ படத்தை வச்சு நம்ம இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம 2 டிஜிட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுவே 3 டிஜிட் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி பெருக்கிறது? சரிங்களா, அதை பார்க்கலாமா? ஓகே, இப்போ 3 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 213 x 324. ஓகேங்களா, 3 டிஜிட்டில் நம்பர் கொடுத்துட்டாங்க, இதை நம்ம பெருக்கணும். சரிங்களா, எப்படி பெருக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து 2 இருக்குது, 2 ஒரு லைன், சாரி 2 ரெண்டு லைன் போட்டுக்கிறோமா, 1, 2. இப்போ அடுத்து 1 ஒரு லைன், அதுக்கப்புறம் 3 இருக்குது, 3 லைன் போடணும், 1, 2, 3. சரிங்களா, அடுத்து ஃபஸ்ட்டு 3 இருக்குது, 3 லைன் போடணும், கவனமாக பாருங்கள், 1, 2, 3. அடுத்து 2 இருக்குது, 2 லைன் போட்டுக்கிறோம். அடுத்து 4 இருக்குது இல்லையா, 4 லைன் போடணும், 1, 2, 3, 4. சரிங்களா, ஓகே, நம்ம லைன் போட்டாச்சு. இப்போ வந்து எப்படி இத்தனை லைன் இருக்குது, இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது தான் எடுத்துக்கணும். சரிங்களா, எப்பயும் போல். அடுத்து வந்து ரெண்டாவது வந்து இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா, அடுத்து லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ இடையில இருக்கிறது எதுன்னு நம்ம தெரியணுங்கிறதுக்காக நான் கலர் மாற்றிக்கிறேன். இப்போ ஒயலைட் கலரில் கொடுக்குற பாருங்கள், இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ. ஓகேங்களா, இது 3 நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதிலேருந்து போகலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது, நம்ம 2 மட்டும் வச்சுக்கலாம், மீதி 1 வந்து இந்த இடத்துல, அதாவது அடுத்த இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், 1, 2, 3, 4 இருக்குது, அதே மாதிரி இங்கே எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 இங்கே எத்தனை, 4 இருந்துச்சு,
அதே மாதிரி இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா 6 இருக்குது, சரிங்களா, ப்ளஸ் 6 டோட்டலாக எவ்வளோ வருது, 11 வருது, சரிங்களா. 11 நம்ம 1 போட்டுக்கலாம், மீதி 1 வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம் ரிமைனிங், சரிங்களா. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, சரிங்களா, 8 வருது. அடுத்து இந்த இடத்துல 1, 2 இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ப்ளஸ் 9 இருக்குது, சரிங்களா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9, 18, 20 வருது, சரிங்களா. இப்போ 0 மட்டும் வச்சுக்கலாம், மீதி 2 இங்கே கொண்டு வந்துடலாம் ரிமைனிங், சரிங்களா. இப்போ இதில் எத்தனை இருக்குன்னு என்னங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, சரிங்களா, 7 + 2 = 9. இப்போ அடுத்து இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 மொத்தமாக 6 இருக்குது, சரிங்களா. இப்போ நமக்கான ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 69,012 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சராக கிடச்சிருக்கு, சரிங்களா. இந்த மாதிரி வந்து ஆன்சர் போடுங்க, ரொம்ப ஈஸி தான். எவ்வளோ டிஜிட் கொடுத்தாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. நன்றி, அடுத்த வீடியோவில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம்.